fantastic, Jayachandran. Unexpected price for all selected items. Grab it soon. Mask podama veliya pogadinga. Lalita Jewelry la velaya compare pannama nagaiya vaangadinga. சேது வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி தெரியும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அப்போ நான் டிவியில் லொலு சபா பண்ணிகிட்ருந்தேன். அப்போ என்னையும் சின்னி ஜெயந்தி அவங்களையும் ஷோக்காக கூப்பிட்டாங்க, அங்கே காலேஜ் ஃபங்க்ஷனுக்காக. அப்போ தான் சேது எனக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, எனக்கும் சேதுக்கும் ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுவாச்சு. எப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் சென்னைக்கு வந்தாலும் வந்து பார்ப்பாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், பேசுவோம். ஏதோ ஒன்று என்னை ரொம்ப பிடிச்ச என்னோடய காமெடிலாம் பார்த்துட்டு சொல்லுவார், சாண்டா நீ பார், கண்டிப்பாக இன்னொரு 5 இயர்ஸில் வந்துட்டு சினிமாவில் வந்து ஒரு பெரிய லெவலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிகிட்டு இருப்பேன், அப்படி சினிமாவுக்கு நான் வரலனாலும் நீ என்னை வச்சு படம் எடுக்கணும், ஏன்னா நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்போவே நான் டிவியில் இருக்கும்போது சேதுக்கு என் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட், நீ கண்டிப்பாக சினிமாவுக்கு வருவேன், நீ ஒரு ரவுண்ட் வருவோப்பார் பெரிய காமெடினா அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்போம். இது மாதிரி எப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயும் சிதம்பரத்துலேயும் வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று எனக்கு வாங்கிட்டு வராமல் வரவே மாட்டார் சேது. ஏதோ ஸ்வீட்டோ இல்லை ஏதோ வாட் எவர் சம்திங். அண்ணாமலை சிதம்பரம்ன்றது ஒரு பெரிய யூஎஸ்ஏவோ ஒரு அமெரிக்காவோ கிடையாது, பட் இருந்தாலும் அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அதுலேருந்து எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ். எந்த ஒரு சேதுக்கும் எனக்கும் இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபமோ எந்த ஒரு விஷயமும் வந்ததில்லை. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கூட ஒரு நிறைய என்ன சொல்கிறது, சரியான ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க லைஃப்பில் எல்லா உறவுமே கிடச்சிரும் நமக்கு, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும், ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது. அந்த விஷயத்தில் எனக்கு சேது வந்துட்டு ஒரு விலைமதிப்பே இல்லாத ஒரு நண்பன். எந்த ஒரு விஷயம் வாங்கினாலும் சரி, ஒரு வீடு வாங்கினாலும் கார் வாங்கினாலும் எது வாங்கினாலும் உடனே எனக்கு கால் பண்ணி கேட்பான், சென்டா நான் வாங்கியிருக்கேன் நீயும் வாங்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இப்போ நான் இருக்கிற வீடு கூட சேது தான் பார்த்து எனக்கு சொன்னது. மிகப்பெரிய இழப்பு எனக்கு சேது உடைய இழப்பு. மற்றபடி நிறைய இருக்குது சேதுவை பற்றி சொல்லணுன்னா, அவனுடைய பர்த்டே நாங்கள் ரெண்டே பேர் மக்காவை போய் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ஹாங்காங்கில். அந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவு, ரெண்டே பேர் தான் இருந்தோம். அது மேபி 30th பர்த்டேவா அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா சேது சொன்ன மாதிரி நான் சினிமாவில் ஒரு 5 இயர்ஸில் ஒரு பெரிய காமெடினாக வந்தேன். அப்போது சேது உன் வார்த்தை பழிச்சது, நீ சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு பெரிய காமெடினா ஆகிட்டேன் அப்படின்னு. அடுத்து நீ பாரு பெரிய ப்ரொடியூசர் ஆவ அப்படின்னு சொன்னான். அப்போ நம்பிக்கை இல்லை, ஏன்னா படம் பண்ணுறதுல நிறைய காசு வேணும். அப்போ நான் சொன்னேன், ப்ரொடியூசர் ஆனால் நான் உன்னதாண்டா ஹீரோ வச்சு படம் பண்ணுவேன் அப்படின்னு
மாற மாட்டியே அப்படின்னா, நீ சொன்ன வார்த்தை பழிக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னா. அதே மாதிரி ப்ரொடியூசரான அப்போ நானே கால் பண்ணி சேது கூப்பிட்டு கண்ணால் அடித்து நாசியாக படம் பண்ணோம். ஸோ இது மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சும்மா ஜாலியாக பேசுவோம், ஆனால் நிஜத்தில் அது நடக்கும். அவர் சொன்ன மாதிரி அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றுவார், நான் சொன்ன மாதிரி என் வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். அதுக்கப்புறமா சேது கண்ணால் அடித்து நாசியாக்கு அப்புறமா என்னால் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. நானும் அதுக்கப்புறமா ஹீரோவாக ஆகிட்டேன். அதுக்கப்புறமா சேது என்கிட்ட சொன்னது வந்துட்டு, இல்லை இப்போ எனக்கும் சரியாக சினிமா நீ இல்லாமல் என்னால் சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல, சரியான படங்கள் சூஸ் பண்ண முடியல, நான் அகெயின் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக, நான் திருப்பி டாக்டர் இதே பண்ண போகிறேன் அப்படின்னா, சரி சேது நீ பண்ணு அப்படின்னு சொன்னேன். சேது டாக்டர் இது பண்ணதுக்கப்புறம் விளையாட்டா என்கிட்ட சொன்னார், எங்கே போனாலும் சந்தான ஃப்ரெண்டு தானே நீங்கள், சந்தான ஃப்ரெண்டு தான் நீங்கன்னு கேட்குறாங்க சேன்ட்டா என்ன. சரிடா அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் டாக்டர் ஃபீல்டில் என்னோட ஃபீல்டில் நான் இறங்கியிருக்கேன்ல, கொஞ்ச நாள் கழிச்சுப்பார் டாக்டர் சேதுவோட ஃப்ரெண்டு தானே நீனு ஒன்று கேட்பாங்க அப்படின்னு சொன்னான். நான் சிரித்தேன், அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும் அப்படின்ட்டு. பார்த்தா வித்தின் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே அது உண்மையிலே நடந்துச்சு. என்னுடைய சினிமாவில் இருக்கிற நிறைய செலிப்ரிட்டிஸ் விஐபி எல்லாருமே ஃபோன் பண்ணி, சார் டாக்டர் சேதுராமனுடைய ஃப்ரெண்டாக நீங்கள், ஜி கிளினிக் சேதுவோட ஃப்ரெண்டா அப்படின்னு. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னாரே நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா இது மாதிரி இது மட்டும் இல்லை சென்ட்டாக, இதுதான் நம்ம லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கப்புறம் பாரு இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். இந்த ஜி கிளினிக் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் நான் கொண்டு போகிறேன் பாரு அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு பேசினார். எனக்கும் சொன்னார் ஹீரோவாக நீ ஆனதுக்கப்புறமா, நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு மெயின் ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே சேது தான். இந்த காமெடினா இருந்து நான் வல்லவனுக்கு புல்லு மாதிரி ஆகும்போது என்னுடைய ஹேர் க்ரோத்துலேருந்து என்னுடைய ஸ்கின்னிலேருந்து பாடியிலேருந்து கம்ப்ளீட் டேக் கேர் பண்ணிக்கிட்டது சேது தான். நான் என்னை பற்றி அவ்வளோ கவலையே பட மாட்டேன், ஏன்னா என்னை பற்றி கவலை பார்த்து சேது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை எந்த வீடியோ கிளிப்போ இதில் பார்த்தாலும் உடனே கால் பண்ணி என்ன இது மாதிரி இருக்கும் ஸ்கின்னு, ஏன் ஹேர் இப்படி இருக்குது, நீ வா கிளினிக் அப்படின்னு கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக அந்த 1 டே பேக்கேஜ் எல்லாம் பண்ணி என்னை ரெடி பண்ணி அனுப்புவார். ஸோ இப்போது சேது இல்லை அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை, சேது இருக்கார் எங்கள் கூட தான் இருக்கார், அவரோட ஆன்மா எங்கள் கூடயே இருக்குது, அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக அவர் இருந்து இந்த ஜி கிளினிக் எவ்வளோ பெருசாக ஆகணும்னு நினச்சாரோ அவர் இப்போவும் எங்களோட ஆன்மாவாக இருந்து நிச்சயமாக இதை விட பெரிய லெவல் கொண்டு போய் அதை சேர்ப்பார், அது இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சேதுவோடைய ஃபேமிலி அந்த மாதிரி, அவருடைய அப்பா மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஸ்பிரிச்சுவல், அவர் அதிகமாக பேச மாட்டார், அதனால் அவரு அவருடைய மனைவி உமா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அது மட்டும் இல்லை சேது சூஸ் பண்ண அவங்களோட ஸ்டாஃப் டாக்டர்ஸ் அவங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அருமையானவங்க. ஸோ அவங்க மற்றும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் கணேஷ் எல்லாருமே இருக்காங்க டாக்டர்ஸாக, ஸோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இந்த சேதுவுடைய கனவை நினைவாக்க எவ்வளோ தூரம் இந்த ஜி கிளினிக் கொண்டு போக முடியுமோ அதை செய்வோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணோம், தேங்க்யூ, தேங்க்ஸ். இது ஃபஸ்ட்டு இங்கே லான்ச் பண்ணோம் ஜி கிளினிக் பாய்ஸ் கார்டனில், செகண்ட் அண்ணா நகர், இப்போ 3rd ECR லான்ச் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு பெரிய செட்டப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் தொடர்ந்து ஜி கிளினிக் இன்னும் பெரிய லெவலில் போகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி கிளினிக் சேதியோட என்ன சொல்கிறது மிகப்பெரிய கனவு, ரொம்ப பெரிய லெவலில் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது சேதுவோட கனவு ஆசை, கண்டிப்பாக அது நிறைவேறும், நிறைவேறிக்கிட்டுருக்கு. இன்றைக்கி போய்ஸ் கார்டன் அடையார் ECR இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கிளினிக். ஏன்னா சேதுவோட ட்ரீம் லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும், கடவுளை வேண்டிக்கிறேன். இட் ஷுட் ஹேப்பன் வெரி வெரி சூன். அண்ட் கண்டிப்பாக சேது என்ன சொல்கிறது, சேதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு 3-4 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப், 4-5 இயர்ஸ் ஆகுது அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து. என் ஹேர் காப்பாற்றின சேது தான், நிறைய எனக்கு ஸ்கின்னோட என்னென்ன யூஸ் பண்ணும் என்னன்றது எல்லாமே எனக்கு வந்து ஒரு இது பண்ணது வந்து ஒரு கைடன்ஸ்லேருந்து ஆகட்டும் எல்லாமே வந்து சேது தான். இது மோர் தென் ஒரு ஒரு டாக்டராக எனக்கு ஒரு நல்ல நண்பர் சேது. ஐ ஃபீல் ஸோ பேட், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் விட்டு போயிருந்துருக்கக்கூடாது. கண்டிப்பாக சேதுவோட கனவு லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும். ஐ ப்ரே த காட், தேங்க்யூ ஸோ மச். கிளினிக் எல்லாருக்குமே தெரியும், வி ஹவ் 2 பிரான்ச்சஸ், 1 இன் போயஸ் கார்டன், 1 இன் அண்ணா நகர். டுடே வி ஹாப்பி தட் வி ஹவ் லான்ச் அ 3rd பிரான்ச் இன் ECR.
what is so different in ECR? We want to be able to serve everybody in Chennai, so just these two clinics won't be enough. So we want to make sure that we give the same quality and same kind of treatments to everybody. And Dr. Sethu Oda's dream for 2020 was to open ECR and make that a center for hair transplant, hair, skin, anything that, you know, anybody wants to get done. So on the dream of Vittu Kudukama, just because Dr. Sethu is not physically present with us today, he's actually in a better place to guide us. And, you know, with an intuition of what he wants us to do, I would like to take it forward and make sure that every patient who comes here feels the same as what Dr. Sethu wanted to give his patients. So very happy that it was launched by his very close friend, actor Santanam. And he shared a lot of memories with us, which brought tears to us. And I just ask all of you to support us every day, as you've always done for us. Thank you so much. ஜி கிளினிக் வந்து இப்போ வந்து மூணாவது அவங்களுடைய பிரான்ச்சை வந்து ஈசிஆரில் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம செய்த அவங்களுடைய பர்த்டே. இதை முன்னிட்டு வந்து இன்றைக்கி அவங்களுடைய தேர்ட் ஜி கிளினிக் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒன் விஷ் உமா அண்ட் த ஹோல் டீம் பிஹைண்ட் இட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இதோட ஃபஸ்ட் லான்ச்லேருந்து நான் எப்பின் அ பார்ட் ஆஃப் ஜி கிளினிக். லாஸ்ட் இயரும் வந்து செகண்ட் லான்ச் அண்ணா நகரில் பண்ணும்போது கூட நான் இருந்தேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் லாஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஜஸ்ட் ஒன் விஷ் உமா அண்ட் த ஹோல் டீம் பிஹைண்ட் ஜி கிளினிக் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஜி கிளினிக் இன்றைக்கி ஈசிஆரில் வந்து ஓப்பன் ஆகுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட் சேது அவர் இன்றைக்கி இல்லைனாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்த்து அவரோட கிளினிக்கை மேலும் மேலும் இன்னும் பெருசாக்கி அதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி பர்த்டே டு அவர் ஃப்ரெண்ட் சேது. ஹாய்யா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜி கிளினிக்கோட தேர்ட் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு வகையில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது நான் வந்து இதில் கலந்துக்கிறது. பட் அதான், அவர் செய்து இல்லைன்றது வந்து ரொம்பவும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து நண்பருங்கிறத தாண்டி வந்து நம்ம என்னோடய நெய்பர் வேறு. ஸோ பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கும். நானும் இவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரானரி பர்சன், டாக்டர், நடிகர், நண்பருங்கிறதெல்லாம் தாண்டி மிக மிக நல்ல ஒரு மனிதர். நிச்சயமாக வந்து அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அது. அது வந்து இவர் சார்ந்த அனைத்து துறைகள் மட்டும் இல்லை, இவர் பழகின குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, மொத்தமாகவே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி சேது ப்ரோவை சொல்லலாம். அவ்வளோ நல்ல மனிதர், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பின்னாடி கூட ஹேட்டர்ஸ் இல்லைங்கிற அளவுக்கு அவரை சொல்லலாம். அவ்வளோ நல்ல ஒரு மனிதர். அண்ட் இவருடைய இதை தாண்டி இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் வந்து இங்கே தான் ஏதாவது இதுனா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. அண்டு ஃப்ரெண்ட்லியாகவும் நிறைய அட்வைஸும் கொடுப்பார். ஸோ இது வந்து இதுவும் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகி இந்த கிளினிக்கும் வந்து பெருசாக சக்ஸஸ் அடையணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனையும் இவரையுமே வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்புவோம். லவ் யூ ஆல். நக்கீரன் இதழில் யார் மனசுல யாரு, நாடகமாடும் அதிமுக அமைச்சர்கள், கூட்டணிக்கு டாடா காட்டும் விஜயகாந்த் ராமதாஸ், மதுரை அதிமுக திமுக சீட் ரேஸ், கவினிலா கொலையா தற்கொலையா, பேக்கரி குடும்பத்தில் மரணவாடை, கண்ணதாசன் கதையையும் சங்கர் திருடினர், போட்டு உடைக்கும் கண்மணி சுப்பு, கோடி கோடியாய் கொள்ளை, மணல் மாஃபியாக்களை காப்பாற்றும் அதிகாரிகள், 7.5% உள் இட ஒதுக்கீடு, திரைமறைவு நாடகங்கள், 80,000 ஆசிரியர்கள் கதி, அல்லாட வைக்கும் தகுதி தேர்வு முடிவு, போலீஸ் டைரக்ஷனில் குஷ்பு, சொகுசு கைது ஷூட்டிங், திசை திருப்பும் பாஜக, திருப்பி வெளுத்த விசிக்க, வேலுமணி வெர்சஸ் உதயநிதி, கொங்கு மண்டல பூகம்பம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.